ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது சில முக்கியமான கவிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய காலம் இந்த 10ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களை பற்றி, அவங்க எந்த காலத்தில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் மொத்தம் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ யார் யார்? இளங்கோவடிகள், சீர்தலை சாத்தனார், திருமூலர், திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர், திருத்தக்கத்தேவர், மாணிக்க வாசகர், சேக்கிலார், கம்பர், ஒட்டக்கூத்தர், ஜெயகொண்டார், புகழந்தி புலவர், வில்லிபுத்தூரார், உமர் புலவர், குமரகுருபர், வீரராகவர், தாயுமானவர், அழகிய சொக்கநாத புலவர், காலமேக புலவர், இவங்களுடைய முழு கண்டென்ட்டை நாம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தெரியும் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோமாக்கும், இரட்டை காப்பின்னு சொல்லுவோமா, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியமா, சிம்பிள் ஒன்று இல்லை. அப்புறம் 2ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 2ஆம் நூற்றாண்டு இரண்டும் சேர்ந்து இரட்டை காப்பின்னு சொல்லுவோமா. சிலப்பதிகாரத்தை எழுதினது யாரு? இளங்கோவடிகள். மணிமேகலை வந்து சீர்தலை சாத்தனார். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு கண்டென்ட் 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. தென் திருமூலர், மொத்த லெட்டரோட கவுண்ட் பாருங்க, திருமூலர் 5 இருக்கா? ஸோ மொத்த லெட்டரோட கவுண்ட் 5 அப்படிங்கிறதுனால சிம்பிள், இது வந்து 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இது 2ஆம் நூற்றாண்டு, இது வந்து 5ஆம் நூற்றாண்டு இவரினுடைய காலம். தென் அதுக்கடுத்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கு அரசர், சுந்தரர், இந்த மூணு பேர் இருக்காங்க. ஸோ இந்த மூணு பேரை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இது பொதுவாக இந்த மூணு சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 7ஆம் நூற்றாண்டு, பொதுவாக இந்த மூணு பேருமே வந்து 7ஆம் நூற்றாண்டு. சரியா? அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 7 நாள் இருக்கா? இந்த 7 நாளில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுந்தரர் வந்து, சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஞானம் அறிவை பெருக்கிக்காம நாவு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கான், சாப்பாடு வாய்க்கு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, சுந்தரர் ஞானத்தை 7 நாளும், இந்த 7 அப்படிங்கிறது வந்திருக்கணும், வாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாளுமே ஞானம் அறிவுக்காக அவன் வந்து எதுவும் பண்ணாமல் நான் சாப்பாட்டுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கனாக்கும், திருஞான சம்பந்தர் இங்கே இருக்கக்கூடிய ஞானம், தென் திரு நாவுக்கு, தென் சுந்தரர், இந்த மூணு கண்டென்ட்டும் நமக்கு 7ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மறக்காது. தென் அதுக்கடுத்து திருத்தக்கத்தேவர், மாணிக்க வாசகர். ஸோ இது நம்ம பொதுவாக இந்த பத்திரிகையெல்லாம் பார்த்தோமாக்கும் ஆஃபரில் கொடுப்பானுங்கல்ல, 99 ரூபா, 999 ரூபா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் பார்க்க போகிறோம். இந்த 9 அப்படின்னு சொல்லக்கூடிய முடியக்கூடியது. சரியா? 99 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 பைசா 1 பைசா குறைச்சு கொடுப்பானுங்கல்ல, அப்படின்றத ஞாபகம் வைக்கிறதுக்காக பத்திரிகை தானே அதெல்லாம். ஸோ அவன் என்ன பண்ணுவான், பத்திரிகையோட இம்பார்ட்டன் வேலை தக்க வைப்பான். யார? வாசகரை. சரியா? வாசகரை தக்க வைக்கிறது பத்திரிகையோட வேலை. சரியா? அந்த பத்திரிகையில கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த மாதிரி 99, 99, 199 அப்படின்னு ஆஃபர் கொடுப்பான்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தக்க திருத்தக்க தேவரும் மாணிக்க வாசகரும் அந்த பத்திரிகை படிக்கக்கூடிய வாசகர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்கன்னா, உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மறக்காது. தென் அதுக்கடுத்து சேக்கிலார், கம்பர், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், புகழந்தி புலவர், இந்த 5 பேரும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே காலத்தில், இந்த 5 பேரும் நமக்கு 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இந்த 12ஆம் நூற்றாண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம், ஒரு டீயோட காஸ்ட் எவ்வளோ? 12 ரூபாயா? ஒரு டீயோட காஸ்ட்டு 12 ரூபா. அந்த டீயை வச்சு தான் நாம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரியா? டீயோட காஸ்ட்டு 12 ரூபா. ஜெயம் படத்தோட புகழ் இருக்கான்ல, ஜெயம் படத்தோட புகழ் புகழ் யாரு? ரவியா. ஜெயம் ரவி வந்து டீ குடிக்க போகிறான். சரியா? டீ குடிக்க போகிறான். எப்படி போகிறான்? ஒற்றை அடிக்கிற கம்பை எடுத்து சேத்துல போட்டுட்டு போகிறான். ஓகேவா? ஒற்றை, ஒட்டக்கூத்த, கம்புங்கிறது கம்பை, எடுத்து சேத்துல அப்படிங்கிறது சேக்கிடா. ஓகேவா? ஸோ அந்த மரத்தில் ஏறி ஒரு பாலத்துலலாம் போவானுங்கள, அப்படி போய் டீ குடிக்க போறானு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயம் படத்தோட புகழ் ரவி வந்து ஒற்றடிக்கிற கம்பை எடுத்து, ஒற்றை கம்பு எடுத்து சேத்துல சேக்கிலார். ஓகேவா? சேக்கிலார், கம்பர், ஒட்டக்கூத்த, ஜெயம் அப்படிங்கிறது ஜெயங்கொண்டா, புகழ் அப்படிங்கிறது புகழேந்தி புலவர். இந்த 5 பேர் நமக்கு வந்து பார்த்தோன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இந்த 5 பேர் நமக்கு 12ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மறக்காது. தென் வில்லிபுத்தூரார், வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறது 14. ஓகேவா? ஸோ இங்கே 12 ரூபா விற்கிற டீ, ஸ்ரீ வில்லிபுத்தூரில் 14 ரூபா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 12 ரூபா நார்மலாக, ஆனால் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் அந்த பால்கோவா சேர்த்து நமக்கு ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னாக்கும், வில்லிபுத்தூரார் அப்படிங்கிறது 14ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மறக்காது. தென் அதுக்கடுத்து இந்த 6 கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆடி 18 அப்படிங்கிற ஒரு நாள்,
ஆடி பதினெட்டுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க ஓகேவா. சோ அந்த ஒரு ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போ ஆடி பதினெட்டாம் தேதி தாயும் மாணவரும் தாயும் அவரினுடைய மகனும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறாங்க ஓகேவா. ஆடி பதினெட்டுல தாயும் மகனும் கோயிலுக்கு போறாங்க. அதுக்கு முத நாள் வந்து மகன் யாரு ஜெயம் ரவியில வந்து பாத்தோம்னா அதுக்கடுத்து எம் குமரன் சன்னா மகாலட்சுமியா. சோ அதுல மகன் வந்து யாரு குமரன் ஓகேவா. குமரன் நான் வரல அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறான். மறுப்புங்கிறது உமறு புலவர் மறுப்பு தெரிவிக்கிறான். ஏன் அந்த மலைக்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு வந்து அவ்வளவு வீரம் இல்லை அப்படின்னு முத நாள் மறுப்பு தெரிவிக்கிறான். யாரு குமரன். இந்த மூணு பதினேழாம் நூற்றாண்டு ஓகேவா. குமரன் மறுப்பு தெரிவிக்கிறான். எதுக்கு எனக்கு அவ்வளவு வீர இல்லைன்னு சொல்றான். ஆனா மறுநாள் வந்து தன்னுடைய தாய் கூட சேர்ந்து பதினெட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டான். தென் அதுக்கடுத்து அழகிய சொக்கநாத புலவர் தென் காலமேக புலவர் அழகிய சொக்கநாத புலவர் தென் காலமேக புலவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த நாள் இது பதினேழு இது பதினெட்டு இது பத்தொன்பது இது எப்படி ஆக வச்சுக்கிறது. முத நாள் அந்த ஆடி பதினெட்டுக்கு போனான்ல போயிட்டு வரும்போது ரிட்டன்ல அழகிய மேக கூட்டங்களை பார்த்து ரசிச்சுட்டே கீழே வர்றான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. ஸோ இப்போ பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இது மூணுக்கும் ஒரே ஈவனாக இருக்கக்கூடியது. தென் பன்னெண்டுக்கும் பதினாலு டீ குடிக்க போகிற இங்கே டீ வந்து பால்கோவாவோட சேர்த்து பதினாலு ரூபாய்க்கு டீ குடிக்கிறான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாசகர்களை வந்து தக்க வைக்கிறதுக்கு எடுத்துக்கணும். ஏழு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளுமே வந்து ஞானத்துக்காக எதுவுமே பண்ணாமல் நாவுக்காக சாப்பாட்டுக்காக பண்ணுற யாரு சுந்தரம். திருமூலருங்கிறது அஞ்சு லிட்டர் ஐந்தாம் நூற்றாண்டு. இரட்டை காப்பியம் சிறப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டும் இரண்டாம் நூற்றாண்டு ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்கக்கூடிய எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாமா. ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்காது சரியா. சரி ஓகே, இது மாதிரி உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாமே நாம் வந்து கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்து கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா எஸ் நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.